பவுல் பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது ஒரு உன்னதமான தேவனுடைய மகத்துவமான வல்லமை, அற்பசற்பமாக நாம் எண்ணக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ முடியாது. அநேக சமயங்களில் நாம் நம்முடைய மாம்ச பலத்தினால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முற்படுகிறோம், ஆனால் தோற்றுவிடுகிறோம். அநேக வேளைகளில் நாம் தோல்வியை கண்டு துவண்டு விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம். நமக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை தேவை. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அவருடைய ஆழமான வாஞ்சையை நாம் பார்க்கிறோம். சொல்கிறாரு, இவ்விதமாக அறிகிறதற்கும் அங்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் பிடிக்கும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு இது அதி முக்கியமான தேவை மாத்திரமல்ல, இது இல்லாமல் வாழவும் முடியாது. ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அதி முக்கியமான தேவையாக இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து நாம் பல கோணங்களில் சிந்திப்பதற்கு ஏது உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரமே காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். சீஷர்கள் படிப்பறிவில்லாத மக்கள், அவருடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் மனித ரீதியில் இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய ஆவிக்குரிய விதங்களில் மக்களை மாற்றக்கூடிய சாத்தியக்கூறு என்பது எதுவுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் படிப்பிலோ அந்தஸ்திலோ வேறு எதிலுமே மேன்மையானவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இவ்விதமாக அவர்கள் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:18 அப்பொழுது இயேசு 18:18 வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு எந்த விதமான காரியம் அவரிடத்தில் இல்லைங்க. பணமோ ஞானமோ அறிவோ மற்ற எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் அவர்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமையானிலே இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதி முக்கியமான தேவை அதுதாங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் தேவை, அதற்குரிய ஆழமான தாகம் தேவை. இந்த சீஷருடைய வாழ்க்கையை குறித்து நாம் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் பிரதிபலிப்பை கொஞ்சம் நாம் பார்க்க முடிகிறது. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்பது நாம் ஆராய்ந்து அறியப்பட முடியாத மிகப்பெரிய ஒரு காரியம்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையில் அறையுண்ட உடனே நாம் பார்க்கிறோம் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். பயமடைந்து வாழ்க்கையின் எதிர்காலத்தின் நம்பிக்கை என்பதே முற்றிலும் அற்றவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கே எந்த விதத்தில் நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கே உண்மையான விதத்தில் இந்த கிருபை போதிக்கப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை உயிருள்ளவராக கண்ட அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையுமே மாற்றி அமைத்தது. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவர். அதை நம்ம ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அபிதமான ஆழமான உணர்வை கொடுக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையினுடைய எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையின் வல்லமை உனக்கு போதுமானது. எந்த ஒரு காரியத்திலும் அவருடைய வல்லமை உனக்கு போதுமானது. இந்த சீஷர்கள் எவ்விதமாக அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை என்பது இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் ஒரு பங்கு என்று நாம் சொல்லக்கூடும். ஆண்டவராகிய இயேசுவை மறுதளித்த இந்த பேதுரு ஒரு அற்பமான ஒரு பெண்ணிடத்தில் அவன் மறுதளிக்கிறான். அதுக்கு கூட அவனுக்கு ஒரு தைரியம் இல்லை. எடுத்து பேசக்கூடிய ஒரு பலம் அவனிடத்தில் இல்லை. இவ்விதமான இந்த பேதுரு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் சந்தித்த காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரத்தில் இவ்விதமாக பேதுரு எழும்பி நின்று தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அப்பொழுது பேதுரு 11வரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஒரு சிறிய பெண்ணுக்கு பயந்து ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துல போய் ஓடிக்கொண்டிருந்த இந்த பேதுரு திரளான மக்கள் மத்தியில் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய காரியங்களை இந்த மக்கள் அறியவில்லை. ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த பின்பாக தம்முடைய மக்களுக்கு மாத்திரம் அவர் வெளிப்படுத்தினார். வேறொரு அவிசுவாசிக்கும் அந்த காரியமானது வெளிப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் பேதுருவானவர் எழும்பி நின்று உரத்த சத்தமாய் பேசுகிறார். அமையாலே கர்த்தருடைய பணியை செய்வதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியோடு ஜீவிக்க இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தேவை. உனக்கு அதுதான் தேவை. பேதுரு விதமாக அங்கு பிரசங்கித்த உடனே என்ன ஒரு பெரிய பிரசங்கத்தை இங்கே நம்ம பார்க்குறங்க. பெரிதான அளவில் பெரிய ஞானத்தோடு அறிவோடு பண்ணின பிரசங்கமாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை பார்க்க நமக்கு நேரம் இல்லை. அவர் வேற ஒன்றுமே சொல்லலை. அப்படி ஆண்டவருடைய காரியங்களையெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே அவர் நேராக அவரிடத்தில் தைரியமாக பேசுகிறார். 23வது வசனத்தில் அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அவர்களை பார்த்து நேராக தைரியமாக பேசுகிறாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் கூட ஒரு ஆவிக்குரிய தைரியம் என்பது ஆவியானவர் கொடுக்கும்படியான மிக பெரிதான ஒரு காரியம். இந்த சத்தியத்தை அவர்கள் கேட்டபொழுது நாம் பார்க்கிறோம் அவர்கள் அதை கேட்டு பேதுருவை பிடித்து அங்கே அடிக்கவோ மற்ற வரல. தேவனுடைய வார்த்தை அவள் இருதயங்களின் ஆழங்களை ஊடுருவுகிறதை பார்க்கிறோம். அந்த 37வது வசனத்தில் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி
பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். திரள் ஊட்டமான மக்கள், பல தேசத்து மக்கள் இங்கே நம்ம பார்க்குறோம். எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள். சாதாரணமான ஒரு நிலை அல்ல, ஒரு சாதாரணமான செம்படவன் பேசக்கூடிய வார்த்தை அல்ல. அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே என்னென்ன தேசத்திலிருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த 2:9 பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசபதோமியா யூதேயா கப்பதோக்கியா பெந்து பொந்து ஆசியா பிரிகியா பம்பலியா எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய எவ்வளோ பெரிய பலவிதமான மக்கள், பலவிதமான கூட்டம். ஆனால் பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் பேசுகிறார். இது எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை? அதுதாங்க. எங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனுடைய கருவிகளாய் காணப்படுவார்கள். ஆனால் அதே சமயத்தில் மாம்ச ரீதியாய் நாம் கர்த்தருடைய சத்தியத்தை போதிக்கும் பொழுது அது உண்மையான விதத்தில் மக்களுடைய இருதயங்களில் கிரியே செய்யாது. மக்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, நம்ம பார்க்குறோம் 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எப்படிங்க அம்மையால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழுகிறதுல தான் சந்தோஷம் இருக்கு. நாம் ஒரு மாம்ச அளவில் வாழும் பொழுது சந்தோஷம் இருக்க, உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு தேவை. பவுல் சொல்கிறார், இதை அறிகிற அறிவின் மேன்மைக்காக உன்னுடைய வாழ்க்கையில் அது தேவை. பாவத்தை மேற்கொள்ள உனக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை தேவை, இல்லைன்னா பாவம் உன்னை வெகு சீக்கிரத்தில் வீழ்த்திவிடும். அது மாத்திரமல்ல, இங்கே பாருங்கள் அடுத்தது 2:3 பார்க்குறோம். தைரியமாய் போகிறாங்க. ஜெப ஆலயத்தை ஓடி ஒளிந்து கொண்டிருந்த இந்த மக்கள் ஜெப ஆலயத்தில் போய் 3:1 ஜெப வேளையாகிய 9 பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவனிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பேதுரு ஒளிந்து மறுதளித்த பேதுரு இங்கே ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ எல்லா மக்களுமே அங்கே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ பேதுரு பேசுகிறார் 12 பேதுரதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளை ஆகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அதே தான் சொல்றார், மறுபடியும் அவரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். என்ன தைரியமாய் பேதுரு பேசுகிறான் பாருங்க. பாவத்தை அவர்களுக்கு மறைத்து சொல்லவே இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அவர் 15 பேசுகிறார், 14 பேசுகிறார், பரிசுத்தரும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து
கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு என்ன தைரியமாக பேசுகிறார் பாருங்க பேதுரு. அவங்களுடைய பாவத்தை எல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாருங்க. யாரு இந்த ஒளிந்து கொண்டிருந்த பேதுரு பேசுகிறார்? அதாங்க உயிர்த்தெழுந்த வல்லமை. சொல்றாரு 15வது வசனத்தில், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். யுக்கல் அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார், எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். வி ஆர் த விட்னஸஸ். அம்மையாலே ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாய் வாழுகிறவன்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாய் வாழுகிறவனே மெய் கிறிஸ்தவன். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வல்லமை இருக்கும் பொழுதுதான், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கும் பொழுதுதான், உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாய் வாழுவோம். இல்லைன்னா வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் தோல்வி அதுதான். அதுக்கு என்ன நம்ம செய்யணும்? இவங்க கேட்குறாங்க, ஐயன்மாரே நாங்கள் என்ன செய்யணும்? பேதுரு தான் சொல்றார், அவர்கள் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது மனந்திரும்பு. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமை இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையானது தோல்வியாய் காணப்படுகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லையா? சமாதானம் இல்லையா? மனந்திரும்பு, ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகு. அதுதாங்க தேவை. அதை தவிர வேறொரு மார்க்கம் என்பது இல்லை. ஆகவே பேதுரு அந்த இடத்துல உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து சாட்சியிடும்படியாக உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் இது தேவைங்க. இல்லைன்னா நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழவே முடியாது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாம்ச அளவில் வாழுவது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ பிரயாசப்படுகிறாய், ஆனால் எதன் அடிப்படையில் வாழ பிரயாசப்படுகிறாய்னா, உன்னுடைய சொந்த பலத்தினால் வாழ பிரயாசப்படுகிற, உன்னுடைய சொந்த ஞானத்தை கொண்டு செய்ய பார்க்குற. நேற்றைய தினத்தில் நான் எத்தனையோ வருஷம் வேதத்தை வாசித்துக்கிறேன், ஆண்டுகள் எத்தனையோ ஆயிற்று, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ வேலைகளில் தொடர்ந்து வேதத்தை படிக்கும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது பேசுகிறார். அது என்னுடைய ஆத்மாவோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிற ஒரு காரியமாக நான் உணர்கிறேன். லூக்காழுதின சுவிசேஷத்தில் நேற்றைய தினத்தில் சனிக்கிழமை பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது ஊக்கமான ஜபத்தை குறித்து நான் அநேக சமயங்களில் பிரசங்கித்திருக்கிறேன். எலியாவை குறித்து நான் போதிய ஜெலியாவை ஊக்கமான ஜபம் என்று சொல்லும் பொழுது யாக்கோபில் எலியாவை குறித்து சிந்தித்த சிந்தனை அநேக சமயங்களில் மையமாக வைத்து நான் போதித்திருக்கிறேன். ஆனால் நேற்றைய தினத்தில் எத்தனையோ சமயத்தில் வேதத்தை நாம் வாசிக்கிறோம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட சில வசனங்கள், குறிப்பிட்ட சில பகுதிகளை காட்டும் பொழுது நம்முடைய இருதயமானது உயிர்ப்பிக்கப்படுகிறது, நம்முடைய இருதயமானது அனல் கொள்ளுகிறது, உத்வேகம் அடைகிறது. ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது இங்கு இந்த சீஷர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு இதை குறித்து நான் நேற்று தினத்தில் அந்த ராத்திரி கூட எனக்கு இதே சிந்தனையாய் காணப்பட்டது. ஒரு கல்லறி தூரம் தான் அப்பமா போய் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்கிறார். அவ்விதமான வேளையில் நாம் இங்கே பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு ஜெபிக்கிறார். 41 அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஆண்டவராகிய இயேசு செய்ய போகிற மகத்துவமான ஒரு உன்னதமான காரியத்தை எதிர்நோக்கியிருந்த வேளையில் தேவ தூதன் அவரை பலப்படுத்துகிறார். அப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த 44வது வசனம் என்னோடு கூட அதிகமாக இடைப்பட்டது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய்
தரையிலே விழுந்தது. அப்போ ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய எல்லை என்னவென்றால், வியர்வை துளிகள் இரத்தமாய் விழுகிற அளவுக்கு ஊக்கமாய் ஜெபிக்கிறது தான் ஊக்கமாய் ஜெபிக்கிறதுனுடைய எல்லையின் அளவு என்பதை நாம் பார்க்கிறோம். தேவ தூதன் பலப்படுத்தின உடனே அங்கிருந்து அவர் உடனே போகலைங்க. தேவ தூதன் பலப்படுத்தின உடனே அவர் அதிக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார், அதிக ஊக்கமாய் ஜெபிக்கிறார். நம்ம பலதரப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். உங்களில் ஒரு சிலர் ஒருவேளை எப்படி ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாதுனா, பொதுவாக நிறைய பேருக்கு ஜெப வாழ்க்கை என்பது ஒரு மேலோட்டமான ஒரு காரியம். ஏதோ காலையில் எழுந்தோடனே ஏதோ ஒரு ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஏதோ சில காரியங்களை சொல்லிட்டு ஜெபிக்கிறது, அல்லது ஏதோ ஒரு சில சமயங்களில் மற்ற நேரங்களில் ஜெபிப்பது, குடும்ப ஜெபம், இப்படித்தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையானது காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் பார்க்க முடிவதில்லை. எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம், அவன் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின வேளையில் கர்த்தர் எவ்விதமாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். இங்கு ஆண்டவராக இயேசுவானவர் தேவ தூதனால் பலப்படுத்தப்பட்ட பொழுது அதிக ஊக்கமாய் ஜெபிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அறிந்து கொள்ள வேண்டியது, நீ உண்மையாய் ஜெபிக்க வேண்டுமானால் பரத்தின் பலன் உனக்கு தேவை. ஆகவே தான் நிறைய பேருக்கு ஜெபிக்கவே முடியாது, ஜெபிக்கவே தெரியாது. ஆகவே அவருடைய வாழ்க்கையானது தோற்று போனதாய் காணப்படும். அவருடைய வாழ்க்கையில் வல்லமை இருக்கிறதில்லை, விடுதலை இருக்கிறதில்லை. இங்கே ஆண்டவராகிய இயேசு அதிக ஊக்கமாய் ஜெபிக்கிறார். அமையாளே ஒரு கிறிஸ்தவன் என்பவன் எப்போவுமே ஜெப சிந்தையோடு வாழுகிறவன். ஜெப சிந்தை இல்லாமல் இந்த உலகத்தில் நீ வெற்றியாய் வாழவே முடியாது. தெரிந்துகொள், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட எதை கொண்டும் பேச முடியும். வேதத்தை எவ்வளோ நம்ம பாசிச்சிருக்கிறோம். ஒசூரில் நான் அங்கிருந்து காலி பண்ணுவதற்கு முன்பாக ஒரு எளிமையான சகோதரனிடத்தில் வந்து பேசினார். ஆனால் அதை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இந்த வசனத்தை கொண்டு உணர்த்தி வைத்தார். பாருங்க, நீ யாராக வேண்டுமானால் இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நீ பேசும் பொழுது அந்த வார்த்தை உன்னுடைய இதயத்தோடு கூட பேச முடியும். எப்போ நீ பரிசுத்த ஆவியினால் உயிர்த்தெழுந்த வல்லமையெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அந்த வசனம் என்னுடைய ஆத்மாவுக்கு மிக பிரயோஜனமாய் காணப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். அந்த சகோதரன் வேற ஒன்றும் சொல்லலை, பிரதர் இந்த வசனம் இருக்கு பாருங்க அப்படின்ட்டு என்னிடத்தில் பேசினார். ஆனால் இந்த வசனம் இன்றைக்கு வரைக்கும் என்னோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. வித்தியாசமே இல்லைங்க. நீ ஒரு சாதாரணமான ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னிடத்தில் இருக்குமானால் நீ பேசுகிற வார்த்தையில் வல்லமை இருக்கும். நீ ஒரு கர்த்தருடைய வசனத்தை பேசின அந்த இருதயமானது சந்திக்கப்படும். இதெல்லாமே பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் இவ்விதமாக இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 21வது அதிகாரம் 36வது வசனத்தில், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்குன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நீ இந்த உலகத்தை விட்டு கடந்து போக முடியாத ஒரு நாள், மனைவி, கணவன், பிள்ளைகள், உறவு முறைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். நாம் நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போக போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய உத்தரவாதிகளாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் எல்லா விதமான காரியங்களுக்கு தப்ப வேண்டுமானால், பாவத்துக்கு, உலகத்தினுடைய இச்சைகளுக்கு, உன்னுடைய சுபாவத்துக்கு, உன்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு, உன்னுடைய சுபாவத்தின் அடிமைத்தனத்துக்கு நீ தப்ப வேண்டியது அவசியமானது.
உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில நீங்கள் அதில் அடிமைப்பட்டு இருக்கிறதுனால அதிலிருந்து வெளிவரவே முடியல உன்னால. You are caught up. ஆகவே தான் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நீ அந்த வலையிலேயே சுற்றி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். You are caught up. உலகம் உன்னை அவிதமாக வலை போட்டிருக்கிறது. பிசாசுனை வலை போட்டிருக்கிறான். உன்னுடைய சொந்த சுபாவமனை வலை போட்டு அதில் இனி தப்பிக்கொள்ள முடியாதபடிக்கு தடுமாறுகிறாய். நீ ஆண்டவருக்கென்று வாழ விரும்புகிறாய். ஆண்டவருக்குள்ளாக நிச்சயமாக நீ பலன் கொள்ள விரும்புகிறாய். பல காரியங்களில் விரும்புகிறாய். ஆனால் நீ இவ்விதமாக பிடிபட்டு இருக்கிறாய். ஆனால் இதற்கு நீ தப்ப வேண்டுமானால் அடுத்தது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமாக நீ நிற்கணும்னா உன்னை தெரிந்து கொள்ளுங்க. ஒரு நாள் உடைய வாழ்க்கையில் இந்த தெய்வகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் நிற்கணும். இதிலிருந்து விலக்கே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் கர்த்தர் நிச்சயமாக உன்னிடத்தில் கணக்கு கேட்கும்படியான காரியம் உண்டு. இந்த உலகத்தில் மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது அவனை ஒரு உத்தரவாதியாகத்தான் உண்டாக்கியிருக்கிறார். தெரிஞ்சுக்குங்க, அவன் பதில் சொல்ல வேண்டியவனாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். உன்னையும் என்னையும் பார்த்து நிச்சயமாய் தேவன் கேட்பார். வேதம் சொல்லுது நம்முடைய வார்த்தைகளை குறித்து கூட நம்ம கணக்கு ஒப்பி வைக்க வேண்டும் என்று. இது பொய்யில்லைங்க, பொய்யில்லை, இது உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் அங்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் இரண்டாம் மரணமாகி அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் இவைகளுக்கு நீ தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமாய் காணப்பட வேண்டுமானால் ஜப சிந்தையோடு நீ வாழ்க வேண்டும். போக்கிலும் வரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஜப சிந்தை அதுதாங்க உயிர்த்தெழுந்த வல்லமை. உடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற அநேக காரியங்கள், அநேகருக்காக ஜெபிக்க வேண்டியது ஒரு பெரிய காரியம். அநேக சமயங்களில் மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மற்றவர்களுக்காக பரிதபிக்கக்கூடிய உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய பாடுகளை நினைத்து ஜெபிக்கிறேன். ஏன், ஆண்டவராக இயேசுவானவருடைய சிந்தை இருக்கிற எந்த ஒரு மனிதனும் அவிதமாகத்தான் ஜெபிக்க முடியும். தனக்காக மாத்திரமல்ல, இவைகளுக்கு நீ தப்பி பிழைக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பவுமே ஜபம் பண்றியா? ஒன்று, உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ளவர்கள் மாத்திரம்தான் ஜப ஆவியை கொண்டவர்களாய் வாழ முடியும். இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் ஜபம் இருக்காது. ஜபம் இல்லைன்னா நீ பலனற்ற காண. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ். பேதுரு அவருடைய வாழ்க்கையில் பாருங்க எவ்விதமாக மாறுகிறது. நமக்கு நேரமில்லை, ஆனால் பார்ப்போமானால் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்மூலமாக செயல்படுகிறது தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. நீ பேசும் பொழுது உன்னுடைய வார்த்தை நீ போயிருவான வார்த்தை பேசும். அதனால் அநேக சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் அநேகர் சாட்சியிட்டிருக்கிற பல காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் எழும்பின கேள்விகளுக்கு என்று நான் பதிலை பார்த்தேன். இதே இடத்துல பல இடங்களில் ஆவியானவர் கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன், உயிர்த்தெழுந்த வல்லமை. உடைய வாழ்க்கையில் அந்த வல்லமை இல்லைன்னா நீ இந்த உலகத்துக்கு தப்ப முடியாது. அந்த வல்லமை இல்லை என்றால் பரிசுத்த மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரமாய் நீ வாழ முடியாது. இது அற்பமான ஒரு உலகம், இது அநித்தியமானது. நீ யோசனை பண்ணிப்பார், இந்த உலக வாழ்க்கையே ஒன்றும் இல்லைங்க, வீண் வீண். சாலமன் சொன்ன மாயை. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே தெரியுது, இந்த உலகத்தில் நிம்மதியே இல்லைங்க. மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். எந்த ஒரு மனுஷனும் நிம்மதியற்றவனாய் வாழுகிறான். பணமுள்ளவன் பணம் அங்கே அவிதமாக அதை காத்து கொள்ள முடியல. பணம் இல்லாதவன் பணம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு போதும். இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்க முடியும்.
நம்ம அநேக சமயங்களில் அது அறியாததுனால தான் பிரச்சனை. உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளை இயேசுவானவர் சந்திக்க வல்லவராக இருக்கு. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில் போதுமானதாக இருக்கும். அதுதாங்க தேவனுடைய வார்த்தை. நான் சொன்ன அந்த சகோதரன் ஒரு சாதாரணமான எளிய ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர், அவர் சும்மா இப்போ வேலை விட செய்யலானா, அந்த நேரத்தில் அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, ஒருவேளை நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், ஊழியக்காரனை யாரிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் பேசக்கூடிய ஒரு காரியம். தேவனுடைய வல்லமை உனக்கு தேவை. அருமையான சோனேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை, நேர்மையாக பேசு. உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் உனக்கும் மற்ற இந்து மக்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு நன்னால் சொல்ல முடியல. உண்மையாலுமே உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்ற ஒரு ஆத்மா இந்த சகோதரன் மூலமாக இந்த சகோதரி மூலமாக ஆண்டவரனோட பேசினார்னு எந்த ஒரு சகோதர சகோதரியாக சொல்லியிருக்காங்களா? உண்மையான மன மாற்றத்துக்குள்ளாக வந்திருக்கிறாங்களா? ரட்சிப்பின் பேதைக்குள்ளே வந்திருக்காங்களா? உன்னுடைய வாழ்க்கை விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் விதமாக நடக்கிறதா? அப்படின்னா பரிசுத்த உயிர் தெழுந்த வல்லமை உன்னிடத்தில் இருக்குது. இல்லைன்னா இல்லை. தேவனிடத்தில் கீழ் ஆண்டவரே உயிர் தெழுந்த வல்லமை எனக்கு தாரும். உன்னுடைய வாழ்க்கையில் தேவைதான். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தாழ்த்து உண்மையாக பாருங்கள். ஒன்றே ஒன்று, எனக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் மெய்யான விடுதலை இருக்குது. ஆனால் அதை பெறாமல் வாழுகிற வாழ்க்கையை மக்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது அது ஒரு பரிதாபமான ஒரு உணர்வு. என்ன கேட்டால், கத்திரிடத்தில் வல்லமை இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, ஆனால் நீ ஏன் இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை? உன்னுடைய நீ இப்படி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய தரித்திரனாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படக்கூடாத நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கத்தனோடு கூட பேசுகிறது இல்லை. உன்னுடைய கெட்டான வேலைகளில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையின் கரத்தை நீட்டி அந்த இடத்துல தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதில்லை. ஏன் கத்தர் ஏன் உன்னை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறாரு? ஏன் உன்னுடைய சூழ்நிலையை அவர் சந்திக்க மாட்டேங்கிறாரு? நீ அதை யோசிச்சிருக்கியா? அவர் மறித்து போகவில்லை, அவர் ஜீவனுள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட மாட்டேன்னு சொல்றார்? உன்னுடைய பாவம், நீ ஆண்டவரோட ஒப்புரவாக விரும்பாத பாவங்க, அதை நீ விளங்கிக்குவேனா? நீ தேவனிடத்தில் போய் உன்னை தாழ்த்துவேன். உண்மையாலுமே சொல்கிறேங்க, உனக்கு வேறு ஞானம் தேவையில்லை, அறிவு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீ உள்ளது உள்ளபடியே ஆண்டவரிடத்தில் போய் உன்னை ஒப்புக்கொடு. கத்தர் இந்த பேதுருவை போல மாற்றுவார். நீ ஒரு சாட்சியாய் வாழுவாய். நீ கையிட்டு செய்கிற காரியத்தில் ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார், தெளிவாக காண்பிப்பார். இதுதான் எப்படி ஆண்டவர் இன்றைக்கு இவ்வளவு ஜீவனுள்ள ஒரு தேவனை நாம் கொண்டிருந்தும் நம்முடைய வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கை இருக்குமானா? அதுக்கு தேவன் அங்கே குற்றவாளி அல்ல. வேற எதுவுமேல சாத்தானை கூட சொல்ல முடியாது. சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அவன் நம்மை ஆளுகை செய்கிறான். நீ ஆண்டவர் இடத்துல போய் தாழ்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியாய் காணப்படுகிற, என்னை மன்னியும். இந்த உலகத்தில் தேவனிடத்தில் பாரபட்சமே இல்லைங்க. நீ ஒருவேளை படிப்பறிவில்லாத மனுஷனாக அல்லது மனுஷியாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வல்லமை மிகப்பெரியது. ஸ்பர்ஜன் சொல்கிற, ஒரு வாலிபனாக இருந்த பொழுது ஒரு இடத்துல படிக்கும் பொழுது அவர் எழுதுகிறாரு, இந்த எல்லா சத்தியத்தையும் ஒரு சமையல்கார அம்மா தான் எனக்கு போதித்தார்கள். அந்த இடத்துல சமைத்து கொண்டிருந்த பெண்மணியானவள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உபயோகப்படுத்தின ஒரு பாத்திரம் அங்கே இந்த பிள்ளைகளுக்கு சமைக்கிற ஒரு பெண்மணிங்க. கர்த்தர் யாரை கொண்டும் செய்ய முடியும். ஆனால் அதற்கு நீ ஒப்பு கொடுக்க மனதுள்ள ஒரு நபராக இருப்பாயினால் கர்த்தர் இந்த ராத்திரியிலே உன்னை சந்திப்பார், உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார்கள். வல்லமையான கர்த்தர்கள். ஜெபிப்போம். கிருபையில் நல்லாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியாக இருக்குமானால் அது முழு காரணம் நாங்கள்தான். நீர் ஜீவனுள்ளவராகவே இருக்கிறீர். ஆனால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏன் தோல்வி என்று எந்த ஒரு நபர் மெய்யாலுமே தன்னுடைய இருதயபூர்வமான உணர்வோடு சிந்தித்து
ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நீர் வல்லமையான காரியங்களை செய்கிறீர். ஆவியானவரே நீர் பேசும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தேவை. எங்களுடைய சுபாவத்துக்கு மேலாக, பாவத்துக்கு மேலாக தப்பி நாங்கள் பிழைப்பதற்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை தான் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடைசியாக நாம் 334வது பாடலை பாடுவோம். 334வது பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்ன என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்ன என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என்னிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதரென் கைவிட்டாலும் மாமிசம் அழுகி வாரிட்டாலும், மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என்னிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, தெய்வகுமாரனாகிய நீர் உன்னதமான பலத்தினால் தேவ தூதனால் பலப்படுத்தின பொழுது அதிக ஊக்கமாய் ஜெபித்தீர் என்று பார்க்கிறோம். இரத்த துளிகளாய் உம்முடைய வேர்வைகள் வெளிவந்தன. ஆண்டவரே, ஊக்கமாய்
ஜெபிக்கத்தக்கதாக பரத்தின் தேவன் பரத்தின் தூதன் என்னையும் எங்களையும் பலப்படுத்துவாராக. அப்பொழுது நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிற மக்களாய் நாங்கள் காணப்படுவோம். அப்பொழுது நாங்கள் ஆண்டவரே தப்பிப்பு பிழைப்போம். மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் எங்களுடைய சொந்த சுபாவம் எங்களை அடிமைப்படுத்தி விட முடியாதபடிக்கு தப்புகிறது மாத்திரமல்ல, மனுஷகுமாரனுக்குன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நாங்கள் காணப்படும்படியாக எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவரே நீர் கிருபையாக எங்கள் கூட ஜெபிக்கிற மக்கள் தேவை. அவிதமான மக்களாக எங்களை எழுப்போம். இயேசுவை போல ஜெபிக்கிற வாழ்க்கையை தாரும். உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தீர். சிலுவையில் ஆண்டவரே நீர் பயந்து நிற்கவில்லை. கெத்செமனே தோட்டத்தில் நீர் வெற்றியை ஆண்டவரே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்டதினால சிலுவை பரியந்தம் வெற்றியோடு கடந்து போன தேவனாய் மாத்திரமல்ல இன்றைக்கும் உயிரோடு எழுந்த தேவனாக இருக்கிறீர். இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரே ஊக்கமாய் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை சுற்றி தேவை எவ்வளோ பெருது. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த சபையை நீர் விட்டுவிடாதரும். இந்த சபையை ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆவியானுடைய வல்லமையினால இருதயங்களானது மாற்றப்பட்ட மக்களை கொண்ட ஒரு அங்கமாய் காணப்படுவதற்கு ஏதுவாக நீர் மாற்றும் ஆண்டவரே. இந்த சபை நலிவடைந்த சாட்சி இல்லாத ஆண்டவருக்கென்று வாழக்கூட முடியாதபடிக்கு காணப்படுகிற மக்களின் சங்கமாய் இருந்து அழிந்து அமிழ்ந்து போக நீர் விடாதிரும். பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல உம்முடைய வல்லமையை நிரூபித்தருளும். உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இடத்துல மறித்திருக்கிற அநேகரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த உலகத்தில் மெய்யான சாட்சிகளாய் வாழ்வதற்கு ஏதுவான கிருபை ஒவ்வொருவருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வல்லமையும் விடுதலையும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோரோடு கூட இருப்பதாக, ஆமேன்.